நான் பந்தளம் போகும்போது அங்கே இருக்கிற ராஜாரெலாம் கூட்டிகிட்டு போனாங்க உள்ளே. இதான் ஐயப்பன் விளையாண்ட ரூமு, இதான் ஐயப்பன் பயன்படுத்தின கலரி, இதான் ஐயப்பனுடைய பாதரட்சை, எல்லாம் பாருங்கள் சுவாமி, ஐயப்பன் படுத்திருந்த அறை இதான். பெரிய பாக்கியம் கிடச்சிது, மகாராஜா வந்திருந்தார். அப்போ நான் கேட்டேன், ஐயப்பன் படித்த ஓலைச்சுவடியை போய் பார்க்கணும்னு கேட்டேன். அந்த ஓலைச்சுவடியை பார்க்கும்போது அதில் ஐயப்பன் கையெழுத்து போட்டிருக்கார், சிவாய நம. ஒரு கௌபீனத்துக்கு சொத்தை எழுதி வச்சார். ஒரு தராசில் இந்த பக்கம் கௌபீனம், இந்த பக்கம் தங்கக்கட்டி, வைரம், வைடூரியம் எல்லாம் வச்சாராம். நேராக வரல, தன் பிள்ளை, தான், மனைவி எல்லாரும் ஏறி நின்னாங்களாம். நாங்களும் அடிமையாயிட்டோம்னாராம். அப்படியே தராசோடவே கைலாய மனுஷர் பெருமான் கேட்டுட்டார். தராசோடவே அமர்நீதி நாயனார். ஹரிகராசனம் விஸ்வபோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரி விமர்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிகராத்மகம் தேவமாஸ்ரயே கடையனூரில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் எழுதின பாட்டை தமிழில் அந்த ஸ்லோகங்களை எழுதி அதை ஒரு கிறிஸ்துவர் வாயால் பாடினதை தினமும் கேட்குறான். கிறிஸ்துவர் வாயால் இயேசுதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பாடினதை அதை அதை தான் கேட்குறான். இன்றைக்கி எத்தனையோ பேர் பாடினாலும் கூட அவர் இன்றைக்கி அப்பாலனே சுவாமி கோயிலுக்கு நல்லா சாத்தாது. நான் பந்தளம் போகும்போது அங்கே இருக்கிற ராஜாரெலாம் கூட்டிகிட்டு போனாங்க உள்ளே. இதான் ஐயப்பன் விளையாண்ட ரூமு, இதான் ஐயப்பன் பயன்படுத்தின கலரி, இதான் ஐயப்பனுடைய பாதரட்சை, எல்லாம் பாருங்கள் சுவாமி, ஐயப்பன் படுத்திருந்த அறை இதான் அப்படின்னு கொட்டாரத்தெலாம் கொண்டு காமிச்சாங்க. பெரிய பாக்கியம் கிடச்சிது, மகாராஜா வந்திருந்தார். அப்போ நான் கேட்டேன், ஐயப்பன் படித்த ஓலைச்சுவடியை போய் பார்க்கணும்னு கேட்டேன். பார்க்கலாமேனர், ஆபரணம் மட்டும் பார்க்க முடியாது, மற்றது இந்த ஓலைச்சுவடியை பார்க்கலாம். அந்த ஓலைச்சுவடியை பார்க்கும்போது அதில் ஐயப்பன் கையெழுத்து போட்டிருக்கார், சிவாய நம. ஐயப்பனுடைய கையெழுத்து என்ன? ஐயப்பன் எழுதியிருக்காரு. ஹரிஹர விஷ்ணுடைய அம்சம்தான் ஐயப்பன். என்ன படார், சிவாய நமன்னு அப்படி தமிழில் எழுதியிருக்கு. ஏன்னா பாண்டியராஜாவுடைய தமிழ் தானே, பாண்டியராஜனுடைய புத்திரம் தான், பாண்டிய நாட்டிலேருந்து போனவங்க தான். அதனால தான் அந்த பந்தளத்தில் அங்கே உள்ளத்தில் சுவாமிக்கு மீனாட்சின்னு பேர், மீனாட்சி சோமசுந்தேஸ்வர சுவாமி தான் பேர். பாண்டியராஜாவுடைய புத்திரனாக இருக்கிறார். தில்லை வாழந்தார்க்கும் அடியே வணங்குடா சாமி சொல்றார் சுந்தர பார்த்து, போ அங்க போடா நீ முதல்ல. திருநீல கண்ட குயவனார் கடியே, சட்டிமான செயலவர், ஒரு சொல்லுக்காக தன் மனைவியை தொடாதவர், இளமையை துறந்தவர் சொல்றார் பட்டநாத சுவாமி. வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன், என்னால முடியாதுப்பா. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நான் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே காலத்தி அப்பனுக்கே திருநீல கண்டத்து குயவனார் கடியே கட்டிய மனைவியவே அடியாருக்கு தானம் கொடுத்தார். இல்லையே என் பகைக்கும் அடியே இளையான்குடி, இங்க இருக்கிற உங்களுடைய பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிய கோயில் இளையான்குடி. அங்க நாயன்மார் சிவபெருமான் வீட்டுக்கு வர்றார் ராத்திரி 12 மணிக்கு. அப்பா பசிக்குதுரா, மார நாயனாரே பசிக்குது சுவாமி, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லாம அன்னைக்கு முளைச்ச நெல்லை கொண்டு போய் நடுநிசையில கொண்டு போய் அந்த நெல்லை வறுத்து அரிசியாக்கி சோறாக்கி கீரையை எடுத்து மசியல் அவியல் பொரியல் செய்து சுவாமியை எழுப்புனா ஜெகஜோதிய இளையான் தன் குடி மாற நடியார்க்கும் அடியே. வந்தவன் எதிரின்னு தெரியும்,
கெட்டவன்னு தெரியும், ஆனா நெத்தில திருநீர் பூசினாங்கிறதுக்காக அவன் கையினாலேயே குத்துப்பட்டு இறந்து போனார் மெய்ப்பொருள் நாயனார். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் கடியே, விரி பொழில் சொல் குன்றையார் விரன் மின்னர் கடியே, அள்ளி மில்லுள்ளயதர் அமர் நீதி கடியே. செட்டியா அமர் நீதி நாயனார் வணிக வியாபாரம் பண்ணவர், யார் வந்தாலும் அடியார்கள்லாம் கோபியம் கொடுப்பாராம். சிவபெருமான் வந்தார், அப்பா இந்த ரெண்டு கோபியம் இருக்கு, ஒரு கோபியம் எனக்கு ஒரு கோபியம் உனக்கு, இந்த துவச்சு வை, நான் போயிட்டு வந்துடுவேன், வர்றதுக்கு முன்னாடி துவச்சு உலர்த்தி வையினாரா. இவர் கோபியத்தை கொண்டு போய் பத்திரமா வச்சார், கோபியம் காணா போச்சு. வந்தவன் கேட்டான் கோபியம் எடுன்னா, யார் வந்தவன்? சிவன். கோபியம் காணா போச்சு சுவாமி, அப்படின்னா உன் குடும்பமே எனக்கு அந்த நான் கொண்டு வந்த இந்த கோபியத்துக்கு இடையா சொத்தை எழுதி வையினார். ஒரு கோபியனத்துக்கு சொத்தை எழுதி வச்சார், ஒரு தராசில் இந்த பக்கம் கோபியனம், இந்த பக்கம் தங்க கட்டி வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சாராம், நேராக வரல. கடைசியில் பார்த்தார் அமரநீதி நாயனார், இது முடியாதுன்னு தன் பிள்ளை தான் மனைவி எல்லாரும் ஏறி நின்னாங்களாம், நாங்களும் அடிமையாகிட்டோம்னாராம். அப்படியே தராசோடவே கைலாயம் அனுபவிச்சது பெருமான் கேட்டுட்டார், தராசோடவே அமரநீதி நாயனார். வெல்லுமா அமர்நீதி கடியே, சரி கணக்கிலே வராதங்க யாரு, பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே, பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியே, சுத்தத்தை சிவந்தாலே வைத்தார்க்கும் அடியே, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, முப்போதும் திருமேனி திண்டுவார் கடியே, சேவகம் நிறைய செய்யணும், இல்லைனா பாண்டரங்கனே அருள் செய்ய மாட்டார். நான் பாண்டரங்கனை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அதுதான் மகாராஜ் சொன்னார், நம்மளாம் பாண்டுரங்க சொரூபம், ஆனால் பாண்டரங்கன் ஆக முடியாது, சிவஸ்வரூபம் சிவனாக மாற முடியாது. அவனுடைய பெருமையை சொல்ல சொல்ல அவன் அவனுக்கு என்னவெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவன் கொடுப்பாரான். இது பாருங்க, இந்த யாத்திரை மாதிரியே தெரியல, ஒரு முற்றோதல் மாதிரி ராமசேதர் துவங்கணும். அங்கே போய் எனக்கு என் வா எல்லோரும் கேட்குறாங்க, இந்த மாதிரி என் நான் நிறைய பேர் சாமி இருக்குது, காசிக்கு போனால் நீங்கள் திருவாசம் முற்றோதல் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளால முடியாதுப்பா, பெரிய பெரியலாம் பண்ணாங்க, நிறைய பேர்லாம் போய் பண்ணாங்க, எல்லாம் ஃபெயிலியர். அவங்க தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது, அங்கே போய் நம்ம சிவா எவாழ்கன்னா எல்லாம் தூங்குவாங்கலாம் படுத்துக்கிட்டுலாம். ஆனால் இந்த மூணு நாளும் என் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு கையில் வாயில் வெள்ளத்தையும் கொடுத்து, எனக்கு நிறைய அருளையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து, எனக்கு இந்த பணிக்கு நான் அவருக்கு என்ன நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தெரியாது, நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த குடும்பத்திற்கே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னையும் ஒரு பொருளாக்கி இந்த சிறியவனை கூட, நாயினும் கடையவனை கூட என்னை இந்த யாத்திரைக்கு அழைச்சிட்டு வந்து என்னை சார்ந்தவங்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பார்த்து கொண்டாரு, அவருக்கு நான் என்ன நன்றி கடன் செய்யும்? கோடி ரூபா கொடுத்தா கூட தகாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட நான் பிச்சைக்காரன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட இருக்கிற நாலு காவி வேட்டி ஒரு உத்திராட்சமால, மற்றபடி என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட நிறைய அருள் இருக்குது தவிர பொருள் கிடையாது. அந்த அருளை நிச்சயமாக திருமுறை பாடி தர முடியும், நிறைய பிரார்த்தனை செய்ய முடியும், ஆனால் என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்து நிச்சயமாக காப்பாற்றும். அதில் எந்த விதமான என்னுடைய ஈசன் வாக்கு என் நாக்கில் இருக்கிறார், சிவபெருமான் என் கூட இருக்கிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என்னை விட்டால் அவரு கால் கிடையாது, அவரை விட்டால் நாங்கள் கிடையாது. எப்படி கர்ணன் செத்து போகும்போது வந்து அழுவா தர்ம தேவதை, கர்ணா எனக்குன்னு ஒரு மகன் நீ போயிட்டியேன்னு, அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாரும் சிவபெருமானை பற்றி புகழ்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப குறவு. ஏன்னா அவன் பக்கத்தில் யாரும் போக முடியாது. அவர் சொன்னார், எலும்பு சாம்பல் ஜடாமுடி பக்கத்தில் ஒரே பேய் கணங்கள் இயக்குநர் மகாராஜ் சொல்கிறார், இது இருக்கும்போது என்ன பக்கத்தில் யாராவது போவாங்களா? ஆனால் அங்கே தான் கருணையும் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் ஏகநாத் மகாராஜ், அங்கே தான்ப்பா கருணை இருக்குது. அந்த மாதிரி நல்லவர்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வம், உங்களை பார்க்குறது ரொம்ப எனக்கு காசி யாத்திரை விட உங்களை பார்த்தது தான். எத்தனையோ மேடைகளில் போய் பாடியிருக்கிறோம், எவ்வளோ பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறோம், ஆனால் ஒருத்தர் கூட முகத்தில் சலிப்பு இல்லாமல் அப்பப்போ தூங்கினாலும் திடீர்னு முழிச்சு முழிச்சு எப்படியாவது பார்த்துருந்துமே
திடீர்னு ஒரு திருப்பகல் பாடினோம்னா முழிப்பு வந்துடும், முத்தை தரு பத்தி திருடு. ஏன்னா சோர்வு இருக்க தான் செய்யும். நாலு மணிக்கு போனது என்னது கொஞ்சம் ஆண்டு எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை சொல்லட்டும். ஆனாலும் கூட அதையும் கூட பொருட்படுத்தாமல் இப்படி எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லி பெற்றதாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நட்டவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. மாட்டை தேடி மாடுனா செல்வம், மாட்டை தேடி மகிழ்ந்து நீனும் முல்லே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நாளிலே. நாத்திகம் பேசாதே, நாத்திகம் பேசாதரா, கடவுள் இல்லைன்னு சொல்லாதரா. நடையமை என்று நாத்திகம் பேசாதே, நான் இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு இருப்பேன்னு சொல்லாதரா. நிலைமை மாறி போயிரும், கை இழுத்துக்கும், கண்ணு போயிருண்டா. படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள், படை மாதிரி வருமா. தடை ஒன்று இன்றியே ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படியாவது போயிரு அகிலாண்டு சுவாமி பார்த்துரு. தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கு எல்லாம் அடைய நின்றிடும் ஆணைக்கா அண்ணலே. அகிலாண்டேஸ்வரியை விட ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பிகை பாலாம்பிகை, திருவாசியில் இருக்கிற அம்பிகை, வாச்சலாச்சலாமத்தில் இருக்கிற அம்பிகை, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பிகை. இந்த குழந்தைங்கள்லாம் தீர்க்காயலோடு இருக்கணும்னா அந்த அம்பாட்ட கொண்டு போய் காட்டணுமா எங்கள் பாலாம்பிகிட்ட. அகிலாண்டேஸ்வரியை விட ரொம்ப ஒரு அடி உயரம்,
அந்த அம்பாளுடைய பட்டு புடவை அப்படியே எல்லாரும் போட்டிருப்பாங்க வெளியே. யாராவது எடுத்துகிட்டு போயிட்டோம்னா உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பிகை இந்த பாலாம்பிகை திருவாசி. இந்த நரம்பு தளர்ச்சி வரவங்களாம் அங்கே போகணும். இந்த சுவாமி பாம்பு மேலே ஆடுவார், மாற்றுரை வரதன்னு பேர். சுந்தரருக்காக பொற்காசு கொடுத்தவர்,